அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணம் என்பது ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் அது நிறைய பேர் பணனாலே கஷ்டம் பணம்னா ம மரத்துலேயே காய்க்குது பணத்தை இப்படி தண்ணியாக செலவு பண்ணுறது பணத்துக்கு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க நிறைய வீட்டில் என்ன பத்திரிக்கோ அது வந்து அனுபவிக்க வேண்டிய லவ்வபுளான ஒரு விஷயம் அப்போ அந்த அந்த பணத்தை மெனக்கிடாமல் அதிக மெனக்கிடாமல் ஸ்மார்ட்டாக ஈர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு டெஃபனட்டாக டெக்னிக்ஸ் இல்லாமல் நம்ம அதை வந்து அது மாதிரி பண்ண முடியாது மாடு மாதிரி உழைக்காதன்னு நான் சொல்லுவேன் மாடு மாதிரி உழைப்பந்தான் அதை போன்ற உழைப்பு அவசியமானது அது ஸ்மார்ட்டான உழைப்பாக இருக்குன்றதை நான் வந்து வலியுறுத்தக்கூடிய விஷயம் இந்த இடத்துல இந்த ஸ்மார்ட் உழைப்பில் மிக மிக முக்கியமான விஷயம்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லா நீங்கள் எல்லாேருமே எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் இருக்குது எல்லாருமே சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் மாறிட்டோம் படிக்காதவராக இருந்தால் கூட இன்றைக்கி கால சூழ்நிலையாக அவங்க குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கும்போது இன்டர்நெட் மூலமாக சேட் பண்ணுறது சிஸ்டம் மூலிமா சேட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு சாமானியனுக்குரிய சாமானியனு கூட அது சாத்தியமாகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர்லேயோ மிஷினாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அப்டேட் யுவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வரும் உடனே எஸ்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு இருபது எம்பி முப்பது எம்பி ஒரு பேட்ச் வந்து அப்டேட் ஆகும் அப்போது இந்த இடத்துல இந்த அப்டேட்டுக்கும் பணத்துக்கும் என்ன சொக்கலிங்கம் சம்மந்தம் அப்படின்னு சொன்னால் நம்ப அப்டேட்டடாக இருக்கணும் பணத்தை பெரிய அளவில் இருக்கணுன்னா ஸ்மார்ட்டாக இருக்கணுன்னா டேட்டாகவும் இருக்கணும் நான் எனக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது நான் டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது எனக்கு வந்து பிரபஞ்சம் எப்படி நான் வந்து நான் வந்து பிரபஞ்சத்தை செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் எனக்கு காதல் விழும் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு விடாது மேபி எனக்கு முதுகு பின்னாடி பத்து பேர் தப்பாக சொல்லலாம் ஐ டோன்ட் கேர் ஐ டசன் மேட்டர் ஃபார் மீ எனக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் நல்லா சொல்லிட்டு போகலாம் அதுவும் எனக்கு ஐ டோன்ட் கேர் எனக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் காதலை விழுது எனக்கு ஒரு விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணுறேன் ஒரு விஷயத்தை நான் ஈர்க்கின்றேன் என்றால் என்னால் உறுதியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் அது சம்மந்தமாக யாரிடமோ நான் பேசுவதற்காக அது சம்மந்தமாக என்னுடைய ஒரு செயலை வந்து நான் வந்து செயல்படுத்துவதற்காக அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிறது தான் வந்து நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்போது நீங்கள் நான் சொல்கிறது வந்து செகண்ட் நீங்கள் முதல் விஷயத்தை பாஸ் பண்ண தான் நான் சொல்லக்கூடிய நான் இருக்கக்கூடிய செகண்ட் ரெண்டாம் நிலைக்கு வர முடியும் அப்போ முதல் நிலை என்னென்னா அப்டுடேட்டாக இருங்க அப்டேட்டடாக இருங்க நீங்கள் அப்டேஷன் இல்லைனா அடிபட்டு போய்டுவோம் எம்பிபிஎஸை படித்த டாக்டர்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ எம்டி இது ஸோ மெனி ஆடான்ஸ் பிஇ படித்தவங்க வந்து அந்த காலத்தில் நூறு பேர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு கோடி பேர் இருக்காங்க நாட் ஓன்லி வித் பிஇ அவங்க எம்பிஏ பண்ணுறாங்க எம்ஃபில் பண்ணுறாங்க பிஹெச்டி பண்ணலாம் எம்டெக் பண்ணலாம் பிஹெச்டி இன்ஜினியரிங்கில் பண்ணலாம் டபுள் டாக்டரேட் பண்ணலாம் யூஎஸ் போகலாம் படிக்கிறதுக்காக இது போன்ற ஒவ்வொரு துறையிலையும் அந்த அப்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணத்தை பெரிய அளவில் ஈர்க்க முடியும் நீங்கள் இந்த அப்டேஷன்றது வந்து எந்த மாதிரி அப்டேஷனுமாக இருக்கணுன்னா இன்றைக்கி ஒரு ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு அறிவு கூர்மை இருக்கின்றதோ அவர்களுடன் போட்டி போட கவலைய அளவிற்கு உங்களுடைய உடலில் பலுவும் இருக்க வேண்டும் இதுலேயும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம மேட்ச் ஆகணுன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் புத்தியும் உங்கள் உடல் வலிமையும் அப்டேட்டடாக இருக்க பட்சத்தில் உங்களால் இன்று மட்டுமில்லை நீங்கள் வரக்கூடிய எல்லா நாளையும் மிக சிறப்பானதொரு நாளாக ஆக்கிக்கொள்ள முடியும் பணத்துணின் துணையுடன் இது நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்